करुणारसपूरितान्तरङ्गम् कमलायत लोचनं कुमारं कमनीयकथारसं मुकुन्दं प्रेमवात्सल्यसम्पूर्ण प्रमोदाकुललोचनौ कृष्णस्य पितरौ वन्दे श्रीयशोदाव्रजेश्वरौ जयतु जयतु नित्यं गोकुलं दिव्यधाम जयतु जयतु रामो रोहिणी नन्दनश्च जयतु जयतु देवो भक्तकोलाहलोऽयम् जयतु जयतु लोके व्यासपुत्रस्य वाणी गोविन्दनिजभक्तेन प्रेमिकेन्द्रेण कीर्तितम् गोविन्दशतकं भूयात् सर्वमङ्गलसिद्धये जय जय देवा जय जगन्नाथ जय जय देवा जय जगन्नाथ जल जलोचना जय जनार्दन देवकी बाला மாதாந்திரப்பிறந்தநாள் வந்துதாம் கதாச்சித உத்தானிக கௌதுகாப்னவே ஜன்மத்யயோகே சமவேதயோஜிதாம் வாரித்ரகீத த்விஜமந்திரபாதகைஹி சகாரபூமோரபிஷேகநந்தி சந்தஸ்ய பத்மீகிருதமஞ்சனாதிகம் விப்ரைகிருத ஸ்வஸ்தியனம் சுபூஜிதைஹி அன்னாத்யபாவஸ்ரகவீண்டதேனுநீ மாதாந்திர பிறந்த நாள் இது வருஷாந்திர பிறந்த நாள் நேற்றைய தினம் ஆவணி ரோகிணி மாசா மாசம் ஒரு ரோகிணி வரும் இல்லையா அந்த மாதாந்திர பிறந்த நாளையும் கொண்டாடுவார் எல்லாருமே எப்பவுமே கண்ணன் இருக்கிற இடம் கொண்டாட்டம் கோலாகலன் இருந்தா உற்சவம் நித்யோத்சவம் தான் அது இன்னும் விசேஷமா பிரம்மோத்சவத்துல எல்லாரும் வேணும் கோலாகலனுக்கு எப்பவுமே கூட்டம் இருந்துட்டே இருக்கணும் பக்தாள் இருந்துட்டே இருக்கணும் நாம சங்கீர்த்தனம் இருந்துட்டே இருக்கணும் அடுத்தது 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 அடுத்ததுன்னு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு கோலாகலன் கேட்டுட்டே இருப்பான் அதனால ஜிலி 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 ஜிலியானே போயிட்டே இருக்கும் இல்லையா அந்த அப்படியே சார்ஜ் ஆன மாதிரி எப்பவுமே சார்ஜ் ஆன மாதிரியே இருக்கும் பரணும் அதனால குருநாதால் சன்னதி கோலாகலன் சன்னதினா அப்படியே உள்ள வந்தாலே சார்ஜ் ஆயிடும் அதனால அந்த மாதாந்திர பிறந்த நாளையும் எல்லாரையும் கூட்டு எல்லாருமே என்னைக்குமே இருப்பா இருந்தாலும் விசேஷமான இன்னும் கொஞ்சம் பட்சிய போஜனங்கள்லாம் இன்னும் ரெண்டு மூணு மைசூர் பாக்கு பாதாம் அல்வா எக்ஸ்ட்ராவா பண்ணி எல்லாருக்கும் போடலாமேன்னு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா கண்ணனை அந்த ஒரு சகடம் இருக்கு ஒரு மாட்டு வண்டி அங்க ஒரு தூளி கட்டி தூங்க பண்ணிடு தூங்குவானா என்ன அப்படின்னா
ஒரு யசோதம்மா கிடைச்சா கண்ணனுக்கும் தூக்கம் வருமா. அந்த வைகுண்டத்துல யசோதம்மா இல்ல, அதனால தூங்காம யோக நித்ரா யோக நித்ரங்கிறார் ரங்கநாதர். யோக நித்ரா யோக நித்ரன்னா மூச்சுண்டே தூங்குறதான். அது பாவம், எப்படிதான் மூச்சுண்டே தூங்க முடியுமோ? அது ஏதோ விசாரணை யோஜனை, இந்த மக்கள் எல்லாம் எப்படி காப்பாத்துறது, பக்தால எல்லாம் இப்படியே விசாரணை. ஆனா யசோதம்மா அழகார் தைலங்கள்லாம் தடவி அந்த அபிஷேசனம் பண்ணி அழகா அந்த கைக்கு காலுக்கு இந்த குஞ்சு குஞ்சு கையெல்லாம் எண்ணெய் தடவி தொப்பையெல்லாம் போயிட்டு வர, சின்ன தொப்பையெல்லாம் எண்ணெய் தடவி நேற்றைய தினம் பார்த்தோம் இல்லையா குருநாதால் அபிஷேகம் பண்ணும்போது, அதுதான் யசோதை. அப்படியே கையெல்லாம் என்ன தடவி அதெல்லாம் ஒவ்வொரு மூக்குக்கெல்லாம் அப்படியே இழுத்து விடுவா இல்லையா அம்மா. அம்மா எல்லாம் மூக்கு கொஞ்சம் எப்படி ஷார்ப்பா இருக்கணுங்கிறதுக்காக இழுத்து விடுவா, அது இல்லாட்டி சப்பையா போயிடும். அதெல்லாம் இழுத்து இழுத்து விட்டு அப்படியே நோக்கிய யசோதை நுணுக்கிய மஞ்சளாள் அந்த மாதிரி அழகா எல்லாம் தைலங்கள் எல்லாம் தடவி பாதம் எல்லாம் தடவி முழங்கால் எல்லாம் தைலம் தடவி அந்த எல்லாத்துக்கும் தைலம் தடவி அப்படி குளிப்பாட்டி விட்டா தூக்கம் தானே வரும். பொதுவாகவே எண்ணெய் தேய்ச்சிருந்தா பெரியவாளுக்கே தூக்கம் வரும். அந்த சின்ன கண்ணனுக்கு தூக்கம் வந்துடுத்து, அதனால தூளியில தாச்சுன்னு விட்டான். அப்படியே அப்ப பார்த்தா சகடாசுரன் ஒரு வண்டியில வண்டி அசுரன் ஒருத்தன் முதல்ல பூத்தனேன்னு பேரு சொன்னார். பார்த்தாரு அப்புறம் சுகர், இது என்னடா அது, இனிமே லிஸ்ட் போயிட்டே இருக்க போறது, அதெல்லாம் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். கொக்கு மாறி வந்தா பகாசுரன், கண்ணுக்குட்டி வடிவத்துல வந்தா வத்சாசுரன் அப்படியே பேர் வச்சிருவோம், கைத மாதிரி வந்தா தேனுகாசுரன் இப்படியே பேர் வச்சுட்டு அதெல்லாம் பேர என்ன, என்ன மகான் மகானுபாவால என்ன பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதனால இப்படியே போட்டுடலான்னு. அதனால அந்த சகடாசுரன் அப்படியே டர்ன்னு சொயட்ட, டர்ன்னு சொயட்டினாலோ இல்லையோ, அவன் அப்படி தூங்கிட்டு இருக்கிற கண்ணன் இப்படி சல்லனு கண்ணன் இப்படி பார்த்தா எங்கடா வந்த குவா குவா குவான்னு குழந்தை அழறதான். இங்கே கூட குருநாதால் சொல்லுவார் குவானா சம்ஸ்கிருதத்துல எங்கன்னு அர்த்தம், அழுக இல்ல கண்ணன் அழவே மாட்டான். குவானா எங்கடா வந்த, எங்க யசோதம்மா ஆத்துக்கு வர முடியுமா, எங்க நந்தபாபா ஆத்துக்கு வர முடியுமா, நீ எங்கடா வந்த அப்படின்னு காலால ஒச்சு ஒச்சு அப்படின்னு ஒரு சும்மா சாதாரணமா ஒரு ஒச்சு. பொன்ற சகடம் உதைத்தான் புகழ் போற்றி கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அந்த பொன்ற சகடம் உதைத்தாய் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படி ஒரு உதச்சானோ இல்லையோ அதை பார்க்கற ஆண்டாள். கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி அந்த கழல், அந்த கழல் அழகு பக்தாளுக்கா இருந்தா அது குஞ்சு கழல் அந்த திருவடி. அதே அசுராளுக்கா இருந்தா ஆள் அட்ரஸ் தெரியாம போயிட்டானா அந்த சகட்டம் தட்டபுட்டா தட்டபுட்டான்னு முறிஞ்சு அப்படியே கீழே விழுந்துதான் யசோதம்மாக்கு மறுபடியும் பதறி அடிச்சுண்டு என்ன ஆச்சோ அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே சாமா செட்டா இருக்கு. அதுக்கு மத்தியில மறுபடியும் கண்ணன் கழுக்கு கழுக்குன்னு சிரிச்சுட்டு இருக்க, அப்பாடா அப்படின்னு நல்ல வேலை பகவான் காப்பாத்திட்டு நாராயணன் காப்பாத்திட்டான் நாராயண் காப்பா கண்ணன் இங்கு இங்குன்னு பேசுறானா என்ன என்ன நாராயணன் நாராயணன் அங்கு அங்கு கைய தூக்காத அந்த நாராயணன் இங்குன்னா இருக்கான் ஸ்ரீபதி மிக இங்கனா இருக்கான். அதனால ஓடி வந்து யசோதை அங்க ஓடி வந்து அணைச்சு சும்பதி யசோதா ஷாம கிஷோரம் சும்பதிய சோதா சும்பதிய சோதா ஷாம கிஷோரம் விபூஷம்
பக்க நாசம் யசோதை முத்தம் கொடுக்கறா அப்படின்னு ஒரு பாட்டு. முதலையே சொன்னோம், சாலா சுவானுபவ வேத்யமே கோலாகல தியாகராஜன் பாடுறாரு இல்லையா, அந்த மாதிரி சாலா சுவானுபவ வேத்யமே சும்பதி யசோதா. யசோதை ஷியாம கிஷோரனுக்கு பச்சக்குன்னு ஒரு முத்தா கொடுக்கறா. அந்த ஷியாம கிஷோரன் எப்படி இருக்கான், சந்திரக சாரு பரிக விபூஷம், அழகான மயிலரக தலையில சொருகிண்டு சஞ்சல குண்டலம், அந்த குண்டலம் சஞ்சலமா ஆடிண்டே இருக்கு. அந்த மூக்கு சம்பக புஷ்பம் போல இருக்குமா, அப்படியே யாரு பார்த்தாலும் அந்த மூக்கு இப்படி இழுக்கணும் போல தோணும். அப்படி சம்பக நாசமா அந்த சம்பக புஷ்பம் போல மூக்கு, குஞ்சித்த குந்தலம் சுருட்டு சுருட்டையான அந்த சஹசிர குந்தலம்னு ஆவிர் பாவ கட்டத்திலேயே தமத்பூதம் பாலகத்திலேயே சஹசிர குந்தலம், சுருட்டு சுருட்டு சுருட்டையான முடி, அந்த ஜஞ்சல நூபுர நாட்டிய விலோலம், கால தண்ட கொலுசு கொஞ்ச அவன் தாச்சின் இருக்கும் போதே நாட்டியம் ஆடுவான் ஜஞ்சல ஜஞ்சல ஜஞ்சலன்னு. அப்புறம் எழுந்து தவழற லீலா நடக்கிற லீலன்னா கேட்கணுமா, நாட்டியம்தான். அப்படியே அவன் ஆடவும் ஆடுவான், ஆட்டியும் வைப்பான். அந்த மாதிரி பிரதிதாம் நாய கீர்த்தித்த லீலம் பிரேமிக ஹிருதயாகர்ஷண சீலம். அந்த பதங்களை கவனிக்கணும், பிரதிதாம் நாய கீர்த்தித்த லீலம் பிரேமிக ஹிருதயாகர்ஷண சீலம். அவனுக்கு என்ன சீலம் அப்படின்னா, பிரேமிகனுடைய ஹிருதயத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அந்த கண்ணன். ஆகர்ஷணம் பண்றதுனாலதான் கிருஷ்ணன்னே பேரான். எல்லா பக்தாலையும் ஆகர்ஷிச்சு ஆர்கஷிச்சு ஆத்துல வைக்க மாட்டானே,
இங்கே உற்சவம் ஆரம்பிக்க போறதுனாலே 10 நாள் அதுக்கு முன்னாடி கெடுநாடு படும் அப்புறம் 10 நாள் பின்னாடி கெடுநாடு படும் அப்புறம் இங்க வந்தா தான் நமக்கு அப்படியே ஒரு மனசு திருப்தி சாந்தி அடங்குமே தவிர அந்த ஆகர்ஷணம் விட்டாதே அந்த ஆகர்ஷணத்தினால தான் கிருஷ்ணன் என்றே பேர் அப்ப யசோதைக்கு எப்படி இருக்கும் அந்த யசோதையினுடைய பாக்கியம் उपगेयमानमाहात्यं हरिं सामन्यतात्मजं हरिं सामन्यतात्मजं त्रय्याच उपनिषद्भिश्च साङ्ख्ययोगैश्च सात्वतैः நேற்று தினமே சொன்னோமே வேதங்கள்லாம் தேடுறது உபனிஷத்தெல்லாம் தேடுறது சாங்கிய யோகங்கள்லாம் கிடைக்க முடியாத அந்த பகவான் பரபிரம்மம் அம்மா 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 அப்படின்னு யசோதா அம்மாவை காலை கட்டிண்டு புடவை தலப்ப பின்னாடி ஒரு கீர்த்தனத்துல வருது புடவை தலப்ப பிடிச்சுட்டே இருப்பானோ கண்ணன் யசோதா அம்மா புடவை தலப்ப பிடிச்சுட்டே யோகிகள்லாம் தேடுறான் வேதங்கள்லாம் தேடுறது உபனிஷத்தெல்லாம் தேடுறது பார்த்தா யசோத புடவை தலப்புக்குள்ள இருக்கான் கண்ணன் அப்படின்னா அந்த யசோத எப்பேற்பட்ட பாக்கியவதி கண்ணன் தவழ ஆரம்பிச்சுட்டான் நடக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ முன்ன மாரி இப்படியே தாச்சின்னு இருந்தான் இப்படி குப்புற திக்கிறான்னா யசோதா நினைச்சபடி அவனை குளிப்பாட்டி விட முடியும் அவனை நினைச்சபடி பூஷணம் பூஷணம்லாம் பூஷிச்சுக்க முடியும் எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ண முடியும் இவன் நடக்க ஆரம்பிச்சுட்டான்னா ஆத்துல தங்க மாட்டேங்கிறானே குடு குடு குடுன்னு ஓடி போயிடுறான் குடு 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 குடுன்னு எல்லாம் கேட்டா ஃப்ரெண்ட்ஸோட ஆயர் சிறுவர்களோடையே தான் எப்ப பார்த்தாலும் இருக்கான் குளிக்கிறது இல்ல சாப்பிடுறது இல்ல ஆத்துக்கே வருதில்ல பார்த்தா யசோத அச்சோ அவன் வந்து ஏன்னா காலே நாள் பேன ராஜர்ஷேன அப்ப சொல்றாரே சின்ன ரொம்ப கொஞ்ச நாள்லயே அவன் நடக்க ஆரம்பிச்சுட்டான் கொஞ்ச நாள்லயே தவழ இப்பதான் அர்த்தம் புரியுறது ஏன்னா அவன் தவழ ஆரம்பிச்சுட்டான் நடக்க ஆரம்பிச்சுட்டான் நம்ம வச்சுக்க முடியாதோ இல்லையோ அவன் வாட்டுக்கு நடந்து நடந்து எங்கேயோ போயிடுவானோ இல்லையோ அதனால இப்ப கூப்பிடுறா யசோத கிருஷ்ணா 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 அரவிந்தாட்ச கிருஷ்ண கிருஷ்ணாரவிந்தாட்சம் பிப கிருஷ்ணா 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 அரவிந்தாட்ச தாத்த ஏகி தலம் பிப அலம் விஹாரைஹி க்ஷுக்ஷாந்தஹா க்ரீடாஶ்ராந்தோசி புத்ரக ஹே ராமா ஹே ராமா ஆகச்ச தாத ஆஷு ஆகச்ச आगच्छत्तात आशु सानुजहा कुलनंदना 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 प्रातरेव कृताहारः तद्भवान् भोक्तुमर्हति 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 आयाहि गोपालकुलाब्धिचन्द्र आयाहि गोपालकुलाब्धिचन्द्र गोविन्द गोपीगणचित्तचोरा गोविन्द गोपीगणचित्तचोरा
कृष्णाच्वाच वस्त्राभरणादिभिस्त्वम् अलङ्कृतो त्वम् अलङ्कृतो याहि विहर्तुम् अद्य அரவிந்தாக்ஷா கிருஷ்ணா பாபா கார்த்தால சாப்பிட்டதே பிராத்தரேவ கிருதாஹாரஹா வயறு குழஞ்சு போயிருக்கும் உனக்கு சாப்பிட வேண்டாமா பசிக்கலையா எத்தனை நேரம் விளையாடுவ அலம் திகாதை போதும்பா விளையாட்டு க்ஷுக்ஷாந்தா தொப்ப பசிக்கலையா உனக்கு தொப்ப பசிக்கும் அம்மா தான் சொல்லுவாளாம் தொப்ப பசிக்கிறதுன்னு குழந்தை வந்து சொல்லாது அம்மா தான் சொல்லுவாளாம் அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ நம்ம போய் குருநாத்தாள்கிட்ட சொல்ல வேண்டாம் குருநாத்தர் தான் நமக்கு நமக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து பண்ணுவார் அதனாலே கோட்டி மாத்திரு வாத்சல்யம் உடையவர் அதனால அம்மா சொல்றா உனக்கு தொப்ப பசிக்கும் கிரீடாஸ்ரான்தோசி புத்திரகான் ரொம்ப விளையாடி 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 பாரு வேர்த்து கொட்டி உடம்பெல்லாம் புழுதி படிஞ்சு கிருஷ்ணா வாடா வாடா கிருஷ்ணா பதிலே இல்ல பதிலே இல்ல அதனால ஹே ராமா பலராமர நீயாவது கேன ஆகச்ச அவர் உடனே பாவம் ராமன் வச்சாலே சாது ராமன் பேர் வச்சாலே சாது உடனே ஓடி வந்துருவாம்மா குட்டியா தாத்தா ஆசு சானுஜகா தம்பி அழைச்சன் வாடா தம்பி தம்பி அழைச்சன் வா அந்த தம்பியோட கண்ணனோட வா குலநந்தனா சீக்கிரம் வாடா மாதவா உனக்கா காத்துன்னு இருக்கேன் நீ குளிக்க வேண்டாமா பாரு உடம்பெல்லாம் ஒரே கண்மையெல்லாம் ஈசி இருக்கு பாரு மாதவ மாதவ மாயாயே மாதவ மாதவ மாயாயே மந்தம் மாதவா மாயாயே
Thank you.
அருமையான கீர்த்தனம். மாதவா மாதவா ஓடி வாப்பா, குளிக்கணும்பா, உடம்பெல்லாம் பாரு, தூளி பட்டல தூசரித்த மங்கம், ஒரே புழுதி, தூர்வாதல சம ஷியாமளம் கோமளம். கெஞ்சி கேக்குறேன், தாமோதர தத்வாம் பிரார்த்தையே ஸ்நாதும். குளிக்கிறதுக்கு கெஞ்சி கேக்குறது எதுக்கு? என்ன குளிக்கணுமா? குளிக்கிறதுக்காக ஓடி வந்துடுவியா? ஓடி வந்துரு பாப்பா. ஜஞ்சல ஜல ஜல நூபுர பூஷித சம்பிரம நடன சுந்தர சரண கலகல கொணித கனக கங்கண மண்டித கரயுக கவன ரமணா. மாதவா மாதவா மாயாகி மந்தம் மந்தம் மாமாயாகி ஓடி வந்து மெல்ல 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 அம்மாட்ட வந்துரு பாப்போம். அப்படியே பாரு, உன் வயரெல்லாம் குழஞ்சிருக்க பாரு. குஞ்சி தமிதம் தவ குஹ்யம் கேசவா. ஸ்ரீ அண்ணா ஒரு கதை சொல்லுவார் குருவாயூரப்பன் லீலையில. ஒரு நம்பூதிரி குருவாயூரப்பனுக்கு எப்பவுமே அந்த டயத்துக்கு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுவாராம். ஒரு நாளைக்கு அவருக்கு ஏதோ வேலை வந்துடுத்து, கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து. திரும்பி வந்து பால் பாயச நைவேத்தியம் பண்ணலாம்னு பார்த்தா அந்த இடுப்புல கட்டிருக்கிற அந்த பீதாம்பரம் வயிறு குழஞ்சா அது கீழே நழுவி இப்படி கீழே வந்துடும் இல்லையா? குழந்தைதானே குருவாயூரப்பன், கொச்சு குருவாயூரப்பன் இல்லையா? அந்த இடுப்புல கட்டிருக்கிற கிங்கிணி அந்த பீதாம்பரம் எல்லாம் தழஞ்சு வந்து வயிறு அப்படியே குழஞ்சி இருக்க அந்த நம்பூதிரி கழுவே வந்துருத்தான். ஐயோ கண்ணா, உனக்கு நைவேத்தியம் பண்ற தயத்துக்கு நைவேத்தியம் பண்றதை விட உலகத்துல என்ன வேலை முக்கியம்? அப்படி தலை போற காரியம், இந்த அப்பா பால் பாயசம், இந்த அப்பா அப்பம் அப்படின்னு எல்லாம் நைவேத்தியம் பண்ணினதும் மறுபடியும் ஃபிட் ஆயிடுதான் அந்த குருவாயூரப்பனுடைய அந்த பீதாம்பரம் மறுபடியும் ஃபிட்டா டைட்டா ஆகி. அப்படின்னா பிரத்யக்ஷம் தானே, இதெல்லாம் பிரத்யக்ஷம் தானே. அதனால யசோதையா நம்போ நினைச்சிருந்தா அவன் கண்ணனா நம்மள்கிட்ட பேசுவான். அப்போ கோலாகலன் குழஞ்சிருக்கு, பூயோ பூயோ யா செஞ்சலினா பூஜாம் ஸ்ரீ குரு ராதா ரமணா. சாப்பிடுப்பா அப்படின்னு குருநாத்தாளுடைய கீர்த்தனம். நீ சாப்பிடுப்பா, உனக்கு விதவிதமான பக்ஷ்ய போஜங்கள்லாம் பண்ணிருக்கே. மோதக்க சுபாதிக மீதம் வயிறு குழஞ்சிருக்கு, நீ சாப்பிடு அப்படின்னா சாப்பிடுவான். நீ குளி அப்படின்னா சமத்தா குளிப்பான் கோலாகலன். குளினா வந்துடுவானா உடனே வா அப்படின்னதும் அந்த சுந்தரமான நயனம் சஞ்சல மதுர சுந்தர நயன அந்த நயனங்க நயனம் கண்ணுக்கு அட்ஜெக்டிவ், எத்தனை விசேஷனம். சஞ்சல நயனம், மதுர நயனம், சுந்தர நயனம், சஞ்சல மதுர சுந்தர நயன. சஞ்சலமா அசைகின்ற மதுரமான அழகான அந்த கண்ணு சபலா சமபகு, அங்க இப்படி இப்படி அப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வர அந்த கண்கள் மேல தலையில மயிலிறகு. மீராபாய் சொல்லி சொல்லி ஒவ்வொரு கீர்த்தனமும் மோருமா குட்டு பீதாம்பர மீராப்பிரபு கிரிதாரி, மீராப்பிரபு கிரிதாரிங்கிற இல்லையா, அந்த மாதிரி சந்திரமுகம் கிம் தாவசி, ஏன் ஓடி ஓடி போற? இதோ பாரு, போரும் உன்னுடைய விளையாட்டலா கட்டித்த கட்டனா கிரீடா லோலா தரிக்கிட்ட தரிக்கிட்ட தாண்டவ சீல பிரகட்டித்த பரம பிரேமி கலீல சகட்டோ சாட்டன சரண கமல. மாதவா மாதவா மாயாஹி போயிடாதுடா வாடா அப்படின்னு கூப்பிட்டதும் ஏகி நந்த நந்தனா ஜந்தனா
लीलयालम तव लावण्य शीला इप्पो कुलिक्य वेंडिय नेरं ललना लोला स्नातुं बाला पारु उन्नोडिय कण मैयल्ला அந்த ஈஷி இருக்கு பாரு, உன்னோட கண்ணமெல்லாம் மையா இருக்கு, உடம்பெல்லாம் கஜ்ஜல மலின முகுரக போல, ஏற்கனவே கருப்பு அதுல கண்மை வேற எல்லாம் கருப்பா ஈஷின் இருக்கு. அது ஈஷின் இருக்கிற டிஃபரன்ஸே தெரியாத அளவுக்கு கருப்பா இருப்பான். ஆனாலும் தெரியறதுன்னா அவ்வளவு தூரம் ஈஷின் இருக்கு. கந்தவிகீன மிருகமத பாலா பாரு, திலகம்லாம் இட்டுக்கல, கோபிச்சந்தன் எல்லாம் அழிஞ்சிருக்கு, ஒரே வேர்வை. இதெல்லாம் அத ஸ்ரீ அண்ணா ஒரு சமயம் கண்ணன் ட்ரெஸ் பண்ணிக்கணும், கண்ணன் பால் குடிக்கணும்னா யசோதை என்ன பண்ணுவாள்? ராதைய காண்பிச்சு காண்பிச்சு பத்தியா, ராதா அழகா பால் குடிச்சுட்டா பாரு, சமத்தா பால் குடி அப்படின்னதோ ராதா பால் குடிச்சுட்டானா இவன் குடிப்போனோம். ராதா அழகா தலை பின்னின்னு இருக்கா பாரு, ராதா அழகா தலை பின்னின்னு அவன் தலை பின்னிப்பானான். அத ராதைய காண்பிச்சு காண்பிச்சு ராதைய காண்பிச்சு காண்பிச்சுதான் கண்ணனுக்கு தலை பின்னணுமா, கண்ணனுக்கு பால் கொடுக்கணுமா, கண்ணனுக்கு குளிப்பாட்டணுமா. அந்த மாதிரி
தூளி பட்டல தூசரி தாங்க ஒரே புழுதி படைஞ்சிருக்கு. உன்னுடைய அலங்காரம் எல்லாம் கலைஞ்சிருக்கு. பார் உடம்பெல்லாம் வெண்ண நாச்சம். உடம்பெல்லாம் மோரு தயிர் பால் வெண்ண எல்லாம் நாலு தெருவும் போய் அடிச்சு விளையாடியாச்சு. அதனால உடம்பெல்லாம் வெண்ண ஒரே பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கு. நீ குளிக்க வேண்டாமா? அதனால இந்த ஒரே இதெல்லாம் உனக்கு நான் வந்து நீ ஓடி வந்துடுவியா, நான் உனக்கு குளிப்பாட்டி விட்டுடுவேனா, சில்லுன்னு ஆயிடுமா. இது சில்லுன்னு ஆறுது கண்ணனுக்கு மட்டும் இல்ல, விரஜித பிரேமிக ஹிருதய சீதல, பிரேமிகனுடைய ஹிருதயமும் குளிர்ந்துடும். குளிர வைக்கும் கண்ணன், பிரேமிகனுடைய ஹிருதயத்தை குளிர வைக்கும் கண்ணன் அப்படின்னு இந்த கோவிந்த சதக வார்த்தை ஒரு ஒரு பதமும். உடனே எல்லாம் ரெடியா வச்சிருக்காளே, நானா சுகந்த குசுமையில பிரஞ்சி தேனீதேன சூரிய தன யாசலிலேன பாலம், நானா சுகந்த குசுமை அபிரஞ்சிதேன சீதேன சூரியதனய சலிலேனவாய ஸ்ரீ கோபராஜ மகிஷி, ஸ்ரீ கோபராஜ மகிஷி த்வபிஷேசயந்தி வாத்சல்ய முக்த ஹ்ருதயா முதமாபத்தேவி கோபராஜ மகிஷி தேவி த்வபிஷேசயந்தி வாத்சல்ய முக்த ஹ்ருதயா முதமாபத்தேவி. சுகந்தமான ஜலம் குசுமைகி அபிரஞ்சிதேன சீதேன நல்ல குளிர்ச்சியான ஜலம், சூரிய தனயா சலிலேன யமுனா ஜலம், அதுல ஏலக்காய் குங்குமப்பூ அந்த பன்னீர் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு, நானா சுகந்த குசுமை அபிரஞ்சிதேன சீதேன சூரிய தனயா சலிலின் பார்த்து 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 குளிப்பாட்டணுமா. ஒரு சமயம் இந்த கதை ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், வரதனுக்கு குளிப்பாட்டும் போது நெடாதூர் அம்மாள்கிட்ட வரதன் வந்து சொன்னானா, திடீர்னு ஒரு காட்சியா பார்த்தா வரதராஜ பெருமாள் மேல பூரா பிராண்டி இருக்கு, ஒரே பிராண்டி இருக்கு. அப்போ நெடாதூர் அம்மாள்ங்கிறவர் பெரிய மகான், அவர் கேக்குறார் அம்மா பாவம் அவருக்கு, அதனாலதான் நெடாதூர் அம்மாள்னே பேரா அவருக்கு. வரதா என்னப்பா ஆச்சு, என் கண்ணே என் முத்தே உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏன்பா திருமேனி எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னதும் அந்த வரதன் சொன்னாலா, அம்மா என்ன குளிப்பாட்டுறேன் குளிப்பாட்டுறேன்னு என்ன போட்டு பிராண்டி பிராண்டி வச்சிருக்காமா, எல்லாரும் அர்ச்சகால்லாம் என்ன பிராண்டி பிராண்டி பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிருக்காமா அப்படின்னு சொன்னதும் அந்த நடாதூர் அம்மாள் வந்து அழுதுண்டே அர்ச்சகால்கிட்ட சொன்னாரா, அவன் குழந்தை அவன் தாங்க மாட்டா, அவன் அப்படி ஒத்தி ஒத்தி பொத்தி பொத்தி வளர்க்கணும், அவனை இப்படி காண்பிச்சதும் காண்பிக்காததுமா ஜலம் விடுங்கோளே, இப்படி சுத்தி விடுங்கோளே, அவனை போட்டு தேக்காதீங்கோளே அவனை அப்படின்னு சொன்னதும் அதை முதற்கொண்டு ஜெயதேவர் பத்மாவதி போதுஸ்ரீ அண்ணா சொல்லுவார் இல்லையா, ஜெயதேவர் அப்படியே கொட்டுவாராம், அப்படியே தாரையா அந்த அபிஷேகம் பண்ணுவார். அப்போ பத்மாவதி சொல்லுவாளாம், கண்ணனுக்கு போய் மூச்சு முட்ட போறது, இப்படி போய் தாரையும் ஒரே தெரியா புருஷ சுத்தத்தை சொல்லிட்டு அப்படி கொட்டணுமா, நம்மளால அப்படி கொட்டிக்க முடியுமா, மூச்சு தளராதா, அந்த மாதிரி கண்ணனுக்கு விட்டு விட்டு ஜலத்தை, சாஸ்திரம் வேற பிரேம வேற இல்லையா, அந்த பிரேமையோட விட்டு விட்டு நீங்க அந்த ஜலத்தை பாலை அந்த மஞ்சளை எல்லாத்தையும் விட்டு விட்டு அபிஷேகம் பண்ணுங்களேன், மூச்சு திணற போறது அப்படின்னு பத்மாவதி ஜெயதேவத்தை சொல்லுவாளாம்.
புஷ்பம் போடும்போது கூட அப்படியே அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி 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 அப்படியே முகமே தெரியாது, திருமுகமே திருமுக மண்டலமே மறைஞ்சிருது. அப்படியா பண்ணுவா? அதை எடுத்து எடுத்து விடுங்களே அப்படின்னு பத்மாவதி சொல்லுவாளாம். அந்த மாதிரி அந்த சம்பிரதாயமே பிரேமிக்க சம்பிரதாயம் அப்படின்னு தானே குருநாதாளுடைய சம்பிரதாயம், ரசிக்க சம்பிரதாயம், பிரேமிக்க சம்பிரதாயம்.